அஸ்லாம் வலைக்கும். மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர்ல இருந்து ஒரு அறிவு வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதி மிசா 20ல் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து மே 31 நாலு கழிச்சு தான் கடைசி நாள் குவைத்துல நுழையிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன விவரம்னு பார்த்தீங்கன்னா, வந்து கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து குவைத்தை விட்டு வெளியில் போவாங்களா, ஊரில் போய் தங்குவாங்க, 6 மாதங்கிற கெடு வந்து நீட்டிச்சு எவ்வளோ நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுது. என்ன காரணம்னா, வர முடியாத பிரச்சனை இருந்துச்சு கொரோனா காலகட்டத்தில், அதனால வந்து விசா மட்டும் இங்கேருந்து குவைத்திங்க வந்து ரினியூவல் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஊரில் இருக்கவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு வந்து என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 25 மாதம் கழிச்சு இங்கே வந்தார் காதி மிசாவில் உள்ளவர். ஆனால் வந்து அதுக்கப்புறம் இடையில என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, வந்து குவைத்தில் வந்து காதி மிசாவில் உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப தட்டுப்பாடாயிருச்சு. அதனால் வந்து எம்ஓயிலேருந்து என்ன பண்ணாங்கன்னா, வந்து டிசம்பர் 1st, 2021 அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, திரும்பவும் பழையபடி அந்த சட்ட நடைமுறைக்கு வருது 6 மாத காலக்கெடு. அதாவது வந்து காதி மிசால் உள்ளவங்க 20ல் உள்ளவங்க வந்து டிசம்பர் 1st பார்த்தீங்கன்னா குவைத்தை விட்டு வெளியில் போனாங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து டிசம்பர் 1 முன்னாடி எத்தனை மாதம் ஊரில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, டிசம்பர் 1 உங்களுக்கு வந்து அந்த 6 மாத கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு வந்து இப்போ வந்து திரும்பவும் எம்ஓயிலேருந்து என்ன ஞாபகப்படுத்துகிறாங்கன்னா, வந்து அந்த 6 மாத கவுண்டவுன் டிசம்பர் 1 ஸ்டார்ட் ஆகிறதுனால வந்து மே 31 வந்து கடைசி நாள் அப்படின்னு சொல்லி தெரியப்படுதுங்க. அதனால் வந்து டிசம்பர் 1 முன்னாடியோ இல்லை டிசம்பர் 1 அன்னைக்கோ போயிருந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து மே 31 தான் கடைசி நாள், அதனால் அதுக்குள்ளே வந்துடுங்க, அதை தாண்டிங்கன்னா வந்து விசா கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுதுங்க. அது மாதிரி இங்குள்ள குவைத்திங்களுக்கும் சொல்லியிருக்காங்க, உங்கள் ஒர்க்கர்ஸ் யாரும் ஊரில் இருந்தாங்கன்னா வர வச்சுருங்க அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு அறிவிப்பு எம்ஓயிலேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் வந்து கடந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்தை தான் கடைசியாக சொல்கிறாங்க. கடந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து விசிட்டிங்ஸால் உள்ளே வந்தவங்க வந்து நிறைய பேர் வெளியில் போகல. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,653 பேர் வந்து இல்லீகலாக உட்காந்துட்டாங்க. ஏன்னா விசிட்டிங்ஸாக 3 மாதம் தான் அலோடு, இவங்க வந்து 3 வருஷ காலம் மட்டும் உள்ளே உட்காந்துருக்காங்க வெளியில் போகல அப்படின்னு சொல்லி தெரியப்படுதாங்க. இதனால் வந்து அந்த டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் மற்ற எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க இக்கமாத்தூர்லேருந்து. என்னென்னா வந்து இந்த விசிட்டிங்ஸால் வரவங்களுக்கு வந்து ஸ்பான்சர் இருப்பாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம், அவங்க மேலே ஃபைன் போடலாம், அபராதம் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுது. ஏன்னா அவங்க தானே பொறுப்பு, ஆட்களை வந்து அவங்க தான் உள்ளே எடுக்கிறாங்க அவங்க சப்போர்ட்டில் தான், அதனால் அவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்க போகிறதாட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு தண்டனை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இதுக்கப்புறம் வந்து எந்த விசாவும் 2 வருஷத்துக்கு இஷ்யூ பண்ண முடியாது. அவங்க சம்மந்தப்பட்ட விசா இருக்கலாம், அவங்க ஸ்பான்சராக வந்து எடுக்கிற விசா, மற்ற விசிட்டிங் விசாவோ இல்லை ஃபேமிலி விசாவோ எதுனாலும் வந்து எடுக்க முடியாது 2 வருஷத்துக்கு, அந்த தண்டனை விதிக்க போகிறோம் சொல்லிட்டு டிஸ்கஷனில் இருந்துகிட்ருக்கு. எப்போ நடைமுறைக்கு வரும் தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலில் வந்து பரிச்சு ஆரம்பிச்சுன்னு நேற்று சொல்லியிருந்தேன். இன்னும் கூடுதல் உரம் பார்த்தீங்கன்னா வந்து 6வகுப்புலேருந்து 11வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 237,208 ஸ்டூடெண்ட் வந்து பரிச்சு எழுதுறாங்க. இன்றைக்கு 29ஆம் தேதி ஆண்டு இறுதி பரிச்சா. இது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து June 6ஆம் தேதி முடியுது. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் அப்புறம் வந்து அரபிக்கில் வந்து பிரைவேட் ஸ்கூல் இருக்குங்களா அவங்களுக்கு தான் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 6 to 11 பார்த்தீங்கன்னா வந்து மத்து சத்தம் வந்துடும், அந்த இன்டர்மீடியட் வரும், ஹைஸ்கூலும் வரும். அதுக்கப்புறம் வந்து ஹைஸ்கூலில் வந்து சனுவியாக இருக்கல, அதில் வந்து 12வகுப்பு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மத்து வந்து June 12ஆம் தேதி பரிச்சு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஜிலிபல் சொய்க்குக்கும் அப்துல்லா பாருங்க இடையில வந்து ரோடு இருக்குல்ல, அந்த ரோட்டில் வந்து ஒரு ஐஸ் வண்டி ஐஸ்கிரீம் விற்பார்லாம், அந்த வண்டியில் வந்து ஒரு சிகப்பு கலர் கார் வந்து மோதி பார்த்தீங்கன்னா வந்து டிரைவருக்கு காயம்னு சொல்லியிருக்காங்க. எந்த டிரைவரும் தெரில, ஆம்புலன்ஸில் வச்சு ஆஸ்பத்திரி கொண்டு போனதாட்டு. அதுக்கப்புறம் அந்த வழக்கு வந்து ஜிலிப்பு போலீஸ் ஸ்டேஷனில் பதிவாயிருக்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து சால்மியாவில் வந்து ஒரு வீட்டில் தீவிபத்து நடந்திருக்கு, தீயணைப்பினர்கள் வந்து தீ அணைச்சிட்டாங்க, யாருக்கும் காயம் கிடையாது அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்காங்க. அப்புறம் வந்து சவுதியில் நடந்த ஒரு நிகழ்வு வந்து ஒரு நெகிழ்வான நிகழ்வு வந்து இங்கே வந்து குவைத்து பேப்பரில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுதி நாட்டில் வந்து ஒரு டெய்லர் தொழில் செய்கிறவர் வந்து இந்திய நாட்டவர் தான், அவர் வந்து 30 வருஷம் மட்டும் எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியாத்லேருந்து 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, அல் அஃப்லாஜ்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அங்கே தான் வந்து டெய்லர் கடை வச்சுருக்காரு. 30 வருஷமாக இருக்கார், இவருக்கு வந்து வயசாயிருச்சு, இதே நோய் எல்லாம் இருக்குது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் பையனை வந்து ஊரில் டெய்லர் போது இங்கே வந்து ட்ரைனிங் கொடுத்து இங்கே அவர் கடையில் தங்க வச்சுட்டு அவர் ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்காரு. அந்த பையனுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாரு. எப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோம்பு ரம்ஜான் மாதத்துலலாம் வந்திருக்காரு பையன் வந்து, அதுக்கப்புறம் இவர் வந்து ஊருக்கு போயிட்டாரு, ரம்ஜானுக்கு ஊரில் இருக்காரு, ஊரில் வந்துட்டு திரும்பவும் ரிட்டர்ன் வந்து இப்போ வந்திருக்காரு. வந்து பையனு எப்படி வேலை எப்படி நடக்குது செட் ஆகிட்டா, ஏன்னா வந்து இவர் வந்து ஊரில் இருக்குன்னு பார்க்க ரொம்ப காலமாக உழைச்சிட்டோம், இன்னும் வந்து பையனை பையன்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு ஊரில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அதான் ஊரில் இருக்கார். வந்து என்ன செய்கிறான்னு வந்து வேலைலாம் ஒழுங்காக போகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ரெண்டாவது நாள் வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா பையனு ஆக்சிடெண்ட் ஆகி பையன் இறந்துறாப்புல. அதான் அவர் கண்ணீர் விட்டு அவர் நிலையை சொல்கிற மாதிரி, ஏன்னா வந்து இரும இன்னும் திரும்ப நான் குடும்ப பொறுப்பு சுமக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மரணம் வந்து எங்கனாலும் வரலாம். இவருக்கு வந்து சவுதியில் வந்து தான் மரணம் இருக்க போல தெரியுது. அதை ஒரு அந்த சோக கதை வந்து குவைத் பேப்பரில் வந்து வெளிவந்துருக்கு.